श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीमल्लक्ष्मणयोगीन्द्रसिद्धान्तविजयध्वजं विश्वामित्रकुलोद्भूतं वरदार्यमहं भजे। இன்றைய தினத்தில் சுவாமி தேசிகன் விஷயமான பிரார்த்தனாஷ்டகம் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஸ்தோத்திரம் அது. இது சுவாமியினுடைய குமார வரதாச்சாரிய சுவாமினால அருளி செய்யப்பட்டது. இந்த தேசிகனிடத்துல நாம எதை பிரார்த்தனை பண்ணணும் எது என்பதை பத்தி சொல்ற ஒரு விஷயம் இது. ஆகையால இது தேசிகனுக்கு மங்களாசாசனமாகவும் அமைஞ்சிருக்கிற ஒரு ஸ்லோகமும் இருக்கு. கடைசியில தேசிகனிடத்துல நாம பிரார்த்திக்கிறோம். ஒவ்வொருத்தரும் பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்றோம். நித்தியமே நாம பிரார்த்தனை பண்றோம். மாம் மதியம் செனிகிலம் சேதனா சேதனாத்மகம் கைங்கரியோபகரணம் வரத ஸ்ரீகிருஸ்வயம் என்றெல்லாம் பிரார்த்தனை பண்றோம். என்னையும் என்னை சேர்ந்ததாக இருக்கக்கூடிய சேதனங்கள் அச்சேதனங்கள், சேதனங்கள்னு சொன்ன என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், என்னை சேர்ந்த சகாக்கள் இவா எல்லாரையும், அச்சேதனங்கள் என்னுடைய வீடு, என்னுடைய தனம், இப்படி எல்லாத்தையுமே எனக்கு இருக்கிற எல்லாமே பெருமாளுடைய கைங்கரியத்துக்கும் பாகவதாருடைய கைங்கரியத்துக்கும் உபயோகப்படும்படியாக நீர் அனுகிரகம் பண்ணணும்னு பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்றோம். அந்த மாதிரி சுவாமி தேசிகன் இடத்துல பிரார்த்தனை பண்றதுக்கு என்ன இருந்துருக்கு, என்ன பிரார்த்தனை பண்றதுன்றத பத்தி சொல்ற. இங்க குமாரவரதாச்சார் விஷயமான அவருடைய தனியனாக சொல்லப்படுவது ஸ்ரீமன் லக்ஷ்மண யோகீந்திர சித்தாந்த விஜயத்வஜம் விஸ்வாமித்ர குலோத்பூதம் வரதாரிய மகம்பஜே என்பதாக. ஸ்ரீமன் லக்ஷ்மண யோகீந்திர, லக்ஷ்மண யோகீந்திரவர் ராமானுஜர், எம்பெருமானார். எம்பெருமானாருடைய அவர்தான் யோகிகளுக்கெல்லாம் சன்னியாசிகளாக இருந்திருக்கிறவா, எல்லாருக்கும் சிரேஷ்டராக எழுந்தருளியிருந்த பாஷ்யக்காரர். அவருடைய சித்தாந்தம் விசிஷ்டாத்வைத சித்தாந்தம். அந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துக்கு விஜயத்வஜமாக திகழ்கின்றவர் சுவாமியினுடைய குமார வரதாச்சாரியர் சுவாமி. சுவாமி பல கிரந்தங்களை சாதிச்சிருக்கார் குமார வரதாச்சாரிய சுவாமி. அதில் சிந்தாமணின்னு அதிகரண சாராவளி வியாக்கியானம் ஒண்ணும், அதுல பல அபூர்வமான விஷயங்கள்லாம் குமார வரதாச்சார சுவாமி தெரிவித்திருக்க. அதிகரண சாராவளி வியாக்கியானத்துல விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துல எம்பெருமானாருடைய திருவுள்ளத்தை விஸ்தாரமா சொல்லியிருக்க. அதே மாதிரி இங்க ரகசிய திரைசாரத்துல சொன்ன பிற்பாடு இதுல பல சந்தேகங்கள்லாம், பல கலக்கங்கள்லாம் ரகசிய திரைசாரத்துல சொன்ன விஷயங்களுக்கு பல சந்தேகங்களை சிலர் எழுப்பினர். அது எல்லாத்தையும் மனசுல வச்சிருந்து சுவாமி தேசிகனே விரோத பரிகாரம்னு ஒரு ரகசியத்தை பண்ணிருக்க. அந்த விரோத பரிகாரம்ன்ற ரகசியத்தை சம்ஸ்கிருதீகரணம் பண்ணி அதுல சுவாமி சாதிச்சத்துக்கு மேலையும் சில விஷயங்களை எல்லாம் சொல்லி அந்த இடத்துல அந்த சித்தாந்த ஸ்தாபனம்ன்றத பண்ணிருக்கார் சுவாமியினுடைய திருக்குமாரர். ஆகையாலதான் அவரை லக்ஷ்மண யோகீந்திர சித்தாந்த விஜயத்வஜம் என்று சொல்லுகின்றார்கள். அவர் விஸ்வாமித்ர குலோத்பூதம், அந்த விஸ்வாமித்ர குலத்துக்கே ஒரு பெரிய
பெருமை உண்டு. இந்திரனை இல்லாத பண்ணாத பண்ணிடுறேன், இல்லைன்னா அன்னியமிந்திரம் இல்ல வேற ஒரு இந்திரனையாவது படைப்பேன்னு சொல்லிட்டு தன்னுடைய தப்போ பலத்தினால அந்த விஸ்வாமித்திர எல்லாத்தையுமே சிருஷ்டி பண்ணக்கூடிய ஒரு சாமர்த்தியம் உடையவராக இருந்தவர். அவர் ஒரு பெரிய தபஸ், அந்த தபஸ்னாலதான் அந்த விஸ்வாமித்திரரை கூட பிரம்மரிஷி பதவிய அந்த பட்டத்தை பெற்றவர். ஆகையால விஸ்வாமித்திரருக்கு ஒரு ஏற்றம். அதே மாதிரி விஸ்வாமித்திரருக்கு இன்னொரு ஏற்றம் என்னன்னா, பகவத் ஸ்வரூபத்தை தெரிஞ்சின்றவர் அவர். பராசரர் மாதிரி, பராசரருக்கு வரைச்சி தத்தேனையே சிறுஜதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதி ருதாரஹா சந்தர்சயன் நிரமிமீத புராண ரத்னம் தத்மை நமோ முனிவராய பராசராயன்னு சொல்லி சொல்ற. சிதச்சிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதி உதங்கதி ருதாரஹன்னு அந்த பராசரருக்கு புலஸ்திய வசிஷ்டருடைய அனுகிரகங்கள்னால இந்த தத்துவங்களுடைய உண்மையான நிலைன்றது அவரால் அறிய முடிந்தது. அததான் விஷ்ணு புராணத்துல வந்து தாம் அறிந்ததை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக பண்ணிருக்கேன்றது சத்தியமான ஒரு விஷயம். இப்படி பண்ணிருக்கிற அந்த பராசரர் மாதிரியே விஸ்வாமித்திரருக்கும் பரதத்துவ நிர்ணயம் பகவத் ஸ்வரூபத்தை அவர் அறிஞ்சின்றவராக இருந்தேர்னு சொல்ற. அகம்பேத்னி மகாத்மானம் ராமம் சத்தியபராக்கிரமம்னு சொல்லி சொல்ற. தசரத சக்கரவர்த்தி ராமனை பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய குழந்தையாக சாதாரண இதுவா தான் பார்க்கிறேன், ஆனா அப்பா உனக்கு ராமனுடைய பராக்கிரமமோ ராமனுடைய வைபவம் எல்லாம் தசரத சக்கரவர்த்திக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அகம்பேத்னி மகாத்மானம் நான் அறிகிறேன்னு சொல்லி சொல்ற. ராமம் சத்தியபராக்கிரமம்னு ராமன்றவர் ஏதோ எல்லாரையும் போற ஒரு மாம்சாக்கிருதி மாம்ச பிண்டங்களோட கூட இருந்துருக்கிற சரீரத்தோட இருந்துருக்கிற புண்ணியபாபான குணமான ஒரு சரீரத்தை பெற்ற ஒரு சாதாரண வியக்தி இல்லை ராமன்றவர். அவதார புருஷர்ன்றது எனக்கு தெரியும், அகம்பேத்னி மகாத்மானம்னு. ஆகையால அவர் பிரார்த்தனை பண்றது ராமனுடைய உண்மையான சுரூபத்தை தெரிஞ்சிருந்து அவதார தசையில ராமனுக்கு ஒரு சிறப்பு ஏற்படுத்தணும்ன்றதுக்காக தான் விஸ்வாமித்திர தசரத சக்கரவர்த்தி இடத்துல ராமரை அனுப்பிச்சி வைன்னு சொல்லி சொல்ற. இப்படி அந்த பகவத் பரத்வ ஞானம் இருக்கிறவர் விஸ்வாமித்திர. அப்பேற்பட்ட மகானுடைய குலத்துல அவதாரம் பண்ணினவர் சுவாமி, சுவாமியினுடைய குமாரர் இவெல்லாம் விஸ்வாமித்திர குலோத்பூதம். வரதாரியம் அகம்பதே அவருடைய திருநாமம் வரதாரியன் என்பதாக, வரதாச்சாரன் என்பதாக திருநாமம். அவரை நான் அடைகிறேன்னு அந்த குமார வரதாச்சார சுவாமியினுடைய தனியன் இது. இப்போ இதுல 10 ஸ்லோகம் இருக்கு, இது ரெண்டு இதுல பார்க்கலாம் எப்படி முடிகிறதுன்றத பார்த்துட்டு நம்ம இதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம். பிரார்த்தனாட்டகத்துல முதல் ஸ்லோகம், ஸ்ரீசூடா குரு சுவாமின்னே கிருபாம் போராஜினா துவயா விஜயாபனம் மாமகீயம் ஸ்ரோதவ்யம் ஸ்ருதவத்சலா. ஸ்ரீசூடா குரு சுவாமின்னே ஸ்ரீயுச்சீடா குரு சுவாமின்னே இதெல்லாம் வந்து சுவாமி தேசிகனுக்கு விசேஷணங்கள். சுவாமி தேசிகனை பத்தி சொல்ற விசேஷணங்கள். அப்போ சுவாமியினிடத்துல சுவாமிய பிரார்த்தனை பண்ண செய்ய வேற எதனா வேதாந்தாச்சாரிய வரியன்றதுலாம் அதெல்லாமும் சொல்ல போறேன். சும்மா கூட எடுக்கச்சே த்ரீசூடா குருன்னு ஒரு அவருக்கே அசாதாரணமாக இருந்துட்டு இருக்கிறேன் வேதாந்தாச்சாரியன்ற ஒரு பிருதம் இருக்கேன், அதைதான் இங்க சொல்லி சொல்றேன். ஸ்ரீசூடான்னு வேதாந்தம், ஸ்ரீன்றது வேதாந்தத்தை சொல், வேதத்தை சொல்றது. அதுக்கு தலையாகலையாக இருக்கக்கூடியது, அது சிரோபூஷணமாக இருந்திருக்கிறது வேதாந்தம். அந்த வேதாந்தத்துக்கு வேதாந்த ஆச்சாரியனாக இருந்துள்ள இருக்கிறவர் வேதாந்த குரு, வேதாந்தத்தை பிரவர்த்திப்பவராக எழுந்தருளி இருந்திருக்கிறவர் சுவாமி தேசிகன்.
ஆகையால இது வேதாந்தர்னு சொல்லி வேத்ரை சூடா குருன்னு சொல்லி சொல்ற வேதாந்தாச்சாரிய சஞ்ஞாம் அவவித பகுவித் சார்த்தம் அன்வர்த்தயாமின்னு சொல்லி சொல்ற இந்த வேதாந்தாச்சாரியன்ற அந்த திருநாமம் இருந்திருக்கேன். இந்த திருநாமம் யார் கொடுத்த திருநாமம்? சாட்சாத் ரங்கநாதனே கொடுத்த திருநாமம். அந்த ரங்கநாதன் கொடுத்த திருநாமத்தை நான் அன்வர்த்தமாக பண்ணுகிறேன்னு சொல்லி சொல்றேன். அது ஏதோ எத்தனையோ டைட்டில்லாம் நமக்கு வந்துடுறது, எத்தனையோ பேருக்கு எத்தனையோ டைட்டில்லாம் கொடுக்குறேன். அந்த டைட்டில் எல்லாத்துக்கும் பொருத்தமானதா பொருத்தம் இல்லாததான்னு பார்த்தோம்னாக்க அந்த அது எல்லாம் வந்து தனக்கு பொருத்தமானதுன்றத தான் தெரியப்படுத்துறதுக்காக தான் இங்க அன்வர்த்தமானதுன்றத சொல்லி தெரியப்படுத்துறார். இங்க திரைச்சூடா குரு, அதுக்காகவே சுவாமி தேசிகன் ஸ்ரீபாஷ்யத்துக்கு தத்துவ டீக்கேன்ற வியாக்கியானம் பண்ணின ரங்கநாதன் அந்த விருதை கொடுத்துட்டேன்றதுனாலதான் அது வீணாக கூடாது, அது கெட்டதாக ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் அவரிடத்தில் அதுக்கு இந்த அதிகரண சாராவளி கிரந்தத்தை பண்ணேன். இப்படி எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகளுக்கு வேதாந்தத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக பரமத நிரதனம் ஸ்வபட்ச ஸ்தாபனம் என்கிற ரீதியில பல செயல்களை சுவாமி தேசிகன் பண்ணிருக்க. அவர் திரைச்சூட குரு, ஆகையால அவர் இந்த சம்போதனத்தை கொண்டு அவரை கூட்டு சொல்றார் இந்த இடத்துல. சரி, அதுக்கப்புறமா என்ன பண்றாருன்னா, சுவாமின்னு இப்ப ஒரு பிரார்த்தனை பண்ண போறேன். பிரார்த்தனை பண்ணச்சு தன்னுடைய பிரார்த்தனை வீணாகாத இருக்கணும். அப்ப வீணாகாத இருக்கணும்னாக்க அந்த பிரார்த்தனைய கேட்கிறவராக இருக்கணும். அதோடு இல்லாத ஒரு சம்பந்தம் இருக்கிறவாளுடைய பிரார்த்தனையை தான் அவர்கள்லாம் சம்பந்திகளாக இருந்துருக்கிறவா நிறைவேற்றுவா. இப்ப குழந்தை இருக்கு, அப்பா அம்மா இருந்துருக்க, அவளிடத்துல அப்பா அம்மா இடத்துல குழந்தை வந்து பிரார்த்தனை பண்றான், அம்மா எனக்கு இந்த வஸ்து வேணும், அப்பா இந்த வஸ்து வேணும், இதை வாங்கி கொடுன்னு சொல்லி சொல்றா. இவ ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன? அப்பா அம்மா அதாவது மாதா பிதாக்கள் குழந்தைகள்ன்ற ஒரு சம்பந்தம் இருக்கு. இந்த சம்பந்தத்தை கொண்டு இந்த குழந்தைகள்லாம் ஒரு சுவாதந்திரியத்தோட பிரார்த்தனை பண்ற, எனக்கு இது வேணும்னு சொல்லி கேட்கிற. அதே மாதிரி இந்த இடத்துல சுவாமி தேசிகன் இடத்துல பிரார்த்தனை பண்ண போறே, அந்த பிரார்த்தனைய தட்டாத பண்ணணும்னாக்க அவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தத்தை சொல்லி அந்த சம்பந்தத்தை முன்னிட்டு கொண்டு பிரார்த்தனை பண்ணமானாக்க அவரால் தட்ட முடியாது. இதுதான் விசேஷம். இப்ப அவர் சுவாமியாக இருந்துருக்க, நாம எல்லாரும் அவருக்கு சேகபூத்தராக தாசர்களாக நாம இருந்துருக்கோம். தாசர்களாக இருக்கிறவாளுடைய பிரார்த்தனைய நிறைவேற்றுவதுன்றது பிராமணிகமான பிரார்த்தனையாக இருந்ததுன்னாக்க சுவாமியினுடைய கடமை. அதை தெரியப்படுத்துறதுக்காக தான் சுவாமின்னே திரைச்சூட குரு சுவாமின்னே கிருபாம்போராசினா த்வயா. சம்பந்தம் இருந்தாலும் மாத்திரம் எல்லாருமே அந்த சம்பந்தத்தை மனசுல வச்சுட்டு நம்மளுடைய பிரார்த்தனைய நினைவேற்றுவாளான்னு கேட்டோம்னாக்கா அது சந்தேகம்தான். என்னன்னா, இப்ப மாதா பிதாக்கெல்லாம் இருக்கிற சம்பந்தம் இருந்துருக்கு குழந்தைகளுக்கு. எல்லா அப்பாவும் அம்மாவும் குழந்தை கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துட மாட்டார். அவளுக்கும் குழந்தைகளிடத்துல ஒரு வாத்சல்யம் இருக்கணும், அவளிடத்துல ஒரு கிருபை இருக்கணும். அவ கஷ்டப்படுற அந்த கஷ்ட குழந்தை கஷ்டப்படுறது, அந்த கஷ்டப்படுறதுக்கு நம்ம முடிஞ்சத நம்ம பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கணும். அதெல்லாம் இருந்தாதான் அந்த பிரார்த்தனைன்றது பலவட்டாக ஆகும். இங்க கிருபாம்போராசினா துவயாம், அந்த சுவாமி எப்படிப்பட்டவராக, எங்களுக்கெல்லாம் சுவாமியாக தான் அவர் இருக்கார், அதுல ஒன்றும் சம்பந்தம் அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை.
அவர் சுவாமி நாங்கள் எல்லாம் தாசபூதர்கள் எங்களுக்கு வேண்டியதை பிரார்த்தனை பண்றதுன்னாக்க சுவாமியின் இடத்துல தான் பிரார்த்தனை பண்ண முடியும் வேற யார் இடத்துல பிரார்த்தனை பண்ண முடியும் ஆகையால சுவாமின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அந்த சுவாமின் அவர் கணக்கு கிருபணராக இருந்தோ இல்லது அவர் கணக்கு பிறரை துன்புறுத்துபவராக இருந்தார்னாக்க அப்ப நாம கேட்கிற ஒரு பிரார்த்தனை இருக்க பலன் அளிக்காத போயிடும் வீணா போயிடும் அதுக்காக தான் அவரை பத்தி சொல்லச்சு கிருபாம்போ ராசினா அவர் கருணை கடலாக இருந்திருக்கு அவர் சுவாபாவிகமாகவே நம்மளுடைய துயரங்கள் எல்லாவற்றையும் போக்கடிக்கணும்னு சொல்லியிருக்க கிருப்பே கிருப்பேன்னு சொல்லியாக்க கருணைன்னு சொல்லி சொல்றோமே இது கருணைன்றது என்னது இது இந்த கருணையினுடைய ஸ்வரூபம் என்னன்னு கேட்டோம்னா பரதுக்க நிராகரண இச்சா பிறருடைய துன்பத்தை போக்கடிக்கணும்னு நினைக்கிறது பிறருடைய துன்பத்தை போக்கடிக்கணும்னு நினைக்கிறதோட மாத்திரமில்ல எந்த ஒரு பிரயோஜனத்தையும் கருதாமல் பிறருடைய துன்பத்தை போக்கணும்னு நினைக்கிறது இருக்க அதுதான் கருணை என்று சொல்லப்படுகிறது அந்த கருணை கடலாக எழுந்தருளி இருக்கிறாராம் சுவாமி தேசிகன் ஆகையால கிருபாம்போராசினா தயா உம்மாலே நான் ஒரு விஜ்ஞாபனம் நான் பண்ணுகின்றேன் என்னுடைய விஜ்ஞாபனத்தை நீர் கேட்கணும்னு சொல்ற விஜ்ஞாபனம் மாமகீனம் ஸ்ரோதவ்யம் ஸ்ருதவத்சல மாமகீயம் விஜ்ஞாபனம் என்னுடைய ஒரு பிரார்த்தனைய விஜ்ஞாபனத்தை நீர் கேட்கணும்னு முதல்ல சொல்லி சொல்ற இது அப்படியே தமிழ்ல வருது அருள் தருமாரண தேசிகனே எங்கள் தோப்புல் தேவே வரு கவிதார்க்கிக சிங்கமே வாதியர் வாழ் வருத்தாய் இருகையங்கோப்பி உரைக்குமே விண்ணப்பம் ஒன்று கேளாய் உருவம் எனக்கருளாய் என்னமுள்ளமும் தொண்டரையே அருள் தரும் ஆரண தேசிகனே திரையீச்சூடா குரோ அதே அர்த்தம் தான் இருக்கு எங்கள் தோப்புல் தேவே சுவாமின்னு சொல்றதுக்கு தேவேன்னு சொல்லி சொல்ற இன்னொரு விசேஷணத்தை சேர்த்திருக்கார் ஒரு கவிதார்க்கிக சிம்மமே சிங்கமே வாதியர் வாழ்வரு தாய் இருகையும் கூப்பி உரைக்கும் விண்ணப்பம் ஒன்று கேளாய் விஜாபனம் மாமகீனம் ஸ்ரோதவ்யம் என்னுடைய விஜாபனத்தை நீர் கேட்கணும்னு சொல்ற சரி நாம பண்ற விஜாபனத்தெல்லாம் கேட்பேற அவர் தயாளுவாகவும் இருந்துட்டு இருக்கார் வாஸ்தவம் சுவாமியாக இருக்கார் அவர் கடமைப்பட்டவராக இருக்கார் நம்மளை ரட்சணம் பண்றதுல அப்படி இருந்தாலும் கூட இதை கேட்பேறன்னா கண்டிப்பா கேட்பேன் ஸ்ரீதவத்சல நமக்கு ஏன் சந்தேகம் வருதுன்னாக்க நாமெல்லாம் எத்தனையோ குற்றங்கள் செய்தவர்களாக நாம் இருந்துட்டு இருக்கோம் பல பாபங்களை பண்ணினவர்களாக நாம் இருந்துட்டு இருக்கோம் இப்படி பாபத்தை நிறைய பாபங்களை பண்ணிட்டு பெருமான தேசிகன் இடத்துல போய் நான் ஒரு விஞ்ஞாபனம் பண்றேன் நீ கேளுன்னு சொன்னாக்க நம்ம மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேருன்னா என்ன பண்றது என்ன சொன்ன அதுக்காக தான் சொல்ற இன்னொரு விசேஷணத்தை போடுற ஸ்ரீதவத்சல ஆசிரிதவத்சலம் யாரெல்லாம் இந்த சுவாமி தேசிகனை ஆசிரியக்கிறவாளாக இருந்திருக்காளோ அவன் விஷயத்துல ரொம்ப ரொம்ப பிரீத்தியோடு இருக்கிறவராம் இவர் அதை தெரியப்படுத்துற விஜ்ஞாபனம் மாமகீனம் ஸ்ரோதவ்யம் ஸ்ருதவத்சல இங்க சொல்ற சுவாமி ரங்கநாதன் விஷயத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிற ங்கதுரிய சரணாகத காமதுகே நிருபதிக பிரவாக கருணா பரிணாகவதி
परिमित देश काल फलदाने फलदाकृतिकाने कथमधिकुर्महे विधि जीव प्रमुखान मुकाने। रंगनाथन नमकः अनुग्रहं पण्रतुक्काह काथन्रुक्केरा त्वयि सति रङ्गधुर्य शरणागत कामदुखे। அவர் ரங்கநாதன் வந்து சரணாகத்து பண்ணினவாள் எல்லாருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றுபவராக அவர் இருந்திருக்கச்சே, நிருபதிக பிரவாக கருணா பரிணாகவதி, கருணைன்றது இருக்க நிருபாதிகமான ஒரு கருணை. இவாள்லாம் நமக்கு ஒரு உபகாரம் பண்ணிருக்கா, அவள் விஷயத்துல நம்ம கருணையோடு இருக்கணும்ன்ற மாதிரி எண்ணம் இல்லாமல் நிஷ்காரணமாக பிரயோஜனத்தை எதையும் எதிர்பார்க்காமல் கருணையோடு இருந்துருக்கிறது இருக்க அது ரங்கநாதன் இடத்துல இருந்துருக்கான். அப்படி பரிமித தேச கால பலதானே, மீதி பேர்லாம் என்ன பண்ணுவா, ஒரு ஊர்ல ஒரு காலத்துல ஒரு சமயத்துலதான் பலத்தை கொடுக்கிறவாளாக இருந்துருக்கா. அவாழ்ந்தெல்லாம் போய் நான் என்னத்தை கேட்கறது, நீதான் எல்லா பலத்தையும் எல்லா சமயத்திலையும் எல்லா காலத்திலையும் கொடுக்கிறவராக பெருமாள் ரங்கநாதன் இருந்துருக்க, ஆகையால ஒன்ன விட்டுட்டு யாருண்டையும் போக முடியாதுன்ற. அப்போ பிரார்த்தனை பண்றதுக்கு கூட யாருன்ற போகணும்னாக்க அந்த ரங்கநாதன் இடத்துல பிரார்த்தனை பண்றது, எல்லாத்தையும் கொடுக்கறது. அதே மாதிரி நாம பிரார்த்தனை பண்றதுக்குள்ள நம்மளுடைய தோஷத்தை பார்க்காமல் நம்மளையும் சேர்த்துக்கிறவராக இருந்துருக்கிற சுவாமியினுடைய திருவடி வாரத்துல பிரார்த்தனை பண்றோம், விஜ்ஞாபனம் மாமகீயம் ஸ்தோதவியம் ஸ்ருதவத்தல. त्रय्यन्तार्य भवत्पादपङ्केरुहजुषां सतां स्वयं मयि सदा भूयाते अनुग्रहपरम्परा. प्रार्थना पण्रेन्ट् उमुक्कु एन्न वेणुम् अवर् केक्करेरा स्वामि देशिकन् इवरिडत्तुल तान प्रार्थना पण्र प्रार्थना पण्णते उमुक्कु एन्न वेणुम् त्रय्यन्तार्य அது திருப்பி திருப்பி அந்த வேதாந்தாரி என்ற சப்தத்தை சொல்றதுல அவ்வளவு சந்தோஷம். த்ரயந்தாரிய பவத் பாத பங்கேருஹஜுஷாம் சதாம், தேவர் அந்த பவத் பாத பங்கேருஹஜுஷாம் சதாம், சுவாமி தேசிகனுடைய திருவடி சம்பந்தம் பெற்றவர்கள் அந்த சுவாமி தேசிகனுடைய திருவடிகளே எல்லா விதத்திலையும் நமக்கு தஞ்சம் என்கிற எண்ணத்தோடு இருந்திருக்கிற பாகவதால் இருக்காள மகான்கள், அவளுடைய கிருபை என்னிடத்துல எப்பவும் வரணும்னு சொல்லி சொல்றேன். இது என்ன ஒரு விபரீதமா இருக்கு, உம்முடைய அனுகிரகம் எனக்கு வரணும்னு சொல்லி சொன்னாக்க பரவாயில்ல, அதை விட்டுட்டு பாகம் உம்மை ஆசிரியிச்ச பாகவதாளுடைய அனுகிரகம்லாம் எனக்கு வரணும்னு சொல்றேன். ஸ்வபிருத்ய பிருத்ய பரிசாரக பிருத்ய பிருத்ய பிருத்யஸ்ய பிருத்ய இதி மாம் ஸ்மரலோகநாத. அப்பா இந்திரமானே முகுந்த மாலையில சுவாமி ஆழ்வார் சாதிக்கிறார், ஸ்வபிருத்ய பிருத்ய பரிசாரக பிருத்ய பிருத்ய பிருத்யஸ்ய பிருத்ய இதி மாம் ஸ்மரலோகநாத. உன்னுடைய பிரச்சன் அவனுக்கு உடைய பிரச்சன் அவனுடைய தொண்டன் உரிய தொண்டர் 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 தொண்டன் சடகோ பண்ணு சொல்றதுனால இப்படி ஏழு பர்வால வந்து அவளுக்கும் தாசனாக இருந்திருக்கிறவனாக என்னன்னு நினைச்சிக்கோன்னு சொல்லி சொல்ற. அப்படி பாகவதாளுடைய கட்டாட்சம்ன்றது இருக்க அது அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது, பெருமாளுடைய கட்டாட்சத்தை காட்டிலும் பாகவதாளுடைய கட்டாட்சத்துக்கு சிறப்பு உண்டு. ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததியாராதனம் பரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா மீதி தேவதைகள்லாம் ஆராதனம் பண்றதை காட்டிலும் விஷ்ணோர் ஆராதனம் பரம், பெருமாளுக்கு ஆராதனம் பண்றதுன்றது மிக உயர்ந்தது உத்தமமானதுன்றது வாஸ்தவம். தஸ்மாத் பரதரம் புரோக்தம் அந்த விஷ்ணு ஆராதனத்தை காட்டிலும் சிரேஷ்டமாக சொல்லப்படுகிறது உத்கிருஷ்டமான ததியாராதனம் பாகவத ஆராதனம் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப சுவாமியினுடைய கட்டாட்சம் வேணும்னு நாம பிரார்த்திக்கிறது ஒரு விசேஷம் தான், இல்லைன்னு சொல்லல.
அதுக்கு மேல நான் ஆசைப்படுறது என்னன்னா சுவாமியினுடைய கட்டாட்சம் தேசிகனுடைய கட்டாட்சம் மாத்திரம் என் மேல வேணும்ன்றது இல்ல எனக்கு பிரார்த்தனை நான் பிரார்த்தனை பண்றது என்னன்னு உம்மிடத்துல உண்மையான பக்தியோடு இருந்துருக்கிற மகான்கள் இருந்துருக்காளே அவளுடைய அனுகிரகம் எனக்கு வேணும் என்று சொல்றாராம் அதுவும் சுவாபாவிகமாக வரணும்னு சொல்றாராம் त्रयंतार्य भवत्पाद पंकेहे रुह जशा जुषाम सताम पाद पंके रुहम स्वामी देशिकनुடைய திருவடி தாமரைகளிலேயே அதுல ஒரு ஸ்பிருகையோடு இருந்திருக்கிறவா அதுல ஏற்றத்தோடு இருந்திருக்கிறவா அதையே தஞ்சமாக பற்றின பெரியோர்கள் அவள்தான் சத்துக்கள் உண்மையான சத்துக்கள் யாரெல்லாம் தேசிகனை நிந்திக்கிறாளோ அவள்லாம் அசத்துக்கள் ஆகையால சத்துக்களாக இருந்திருக்கிறவா யாருன்னா தேசிகன்னு போற்றுபவர்கள் தான் சத்து ஸ்வயம் மயி ததா பூயாத் அனுக்ரஹ பரம்பரா அனுக்ரஹ பரம்பரா அந்த சத்துக்களுடைய அனுகிரகம் இருந்திருக்க அது அப்படியே தொடர்ந்து வந்துருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ற ஸ்வதீக்ஷண சுதா சிந்து வீச்சி விக்ஷேப சீகரை காருண்யமாருதானீதை ஸ்ரீதலைரபிஷிஞ்சமாம் இது காஞ்சிபூர்ணர் திருக்கட்சி நம்பிகள் பிரார்த்தனை பண்ற ஸ்வதீக்ஷண சுதா சிந்து வீச்சி விக்ஷேப சீகரை காருண்யமாருதானீதை ஸ்ரீதலைரபிஷிஞ்சமாம் தேவபெருமாளுடைய கட்டாட்சமாகிற ஒரு சீத குளிர்ந்த கட்டாட்சங்கள் அந்த காருண்யமாகிற காத்துனாலே கொண்டு வரப்பட்டது என் மேல விழுந்து என்ன நினைச்சு என்ன குளிர்விக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ற அதே மாதிரி இந்த இடத்துல சத்துக்களுடைய அனுகிரக பரம்பரை அந்த தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அனுகிரகமானது சதா பூயாது எப்பவும் எனக்கு இருக்கணும்னு சொல்லி சொல்ற இது ஏன் இதை சொல்லி சொல்றாருனாக்க சந்தன்யமானம் அபராதகணம் விசிந்திய பிரசாமிகந்த பவதீஞ்ச விபாவயாமி என்னுடைய அபராத கணங்கள் குற்றங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு சந்தன்யமானமாக இருந்துருக்கு அப்ப இதை பார்த்து பார்த்து ஒரு சமயத்துல அனுகிரகம் வருது இன்னொரு சமயத்துல நான் மறுபடியும் தப்பு பண்ணிட்டே இருக்கிறவனாக அனுகிரகம் இல்லாத போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்றதுக்காக தான் அந்த அனுகிரக பரம்பரை தொடர்ந்து வரணும்னு பிரார்த்தனை பண்றாராம் ஸ்வயம் மயி சதா பூயாத்துன்னு எனக்கு உம்மிடத்துல இருக்கக்கூடிய பக்தியை கருதி அவர்களாகவே எனக்கு இந்த அனுகிரகத்தை பண்ணும்படியாக நீர் அனுகிரகிக்கணும்னு பிரார்த்தனை பண்ற சுவாமி தேசிகனுடைய கட்டாட்சம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணல இந்த இடத்துல சுவாமி தேசிகன் திருவடிகள்ல பக்தியோட தேசிகனே எல்லாம் இருந்திருக்கிற பாகவதர்களுடைய அனுகிரகம் எனக்கு எப்பொழுதும் இயல்பாகவே இருக்க வேணும் என்று பிரார்த்தனை பண்ற இரண்டாவது ஸ்லோகத்தினால த்ரயந்தாரிய பவத்பாத பங்கேஹே ருகஜுஷாம் சதாம் ஸ்வயம் மவிததா பூயாதே அனுகிரக பரம்பரா ஸ்ரீ சம்யமீந்திர சித்தாந்த நிதி ரக்ஷைக தீக்ஷித நியதம் குரு தாசம் மாம் சர்வதந்திர ஸ்வதந்திரதே இதுல ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் சுவாமி தேசிகன் விஷயமாக சொல்லக்கூடிய ஒரு விசேஷணங்கள் அந்த விசேஷணத்தினுடைய பிரபாவத்தை தான் பார்க்கணும் ஸ்ரீ சங்கியமேந்திர சித்தாந்த நிதி ரக்ஷைக தீட்சித சங்கியமேந்திரன்ற ஆஷிகாருடைய சித்தாந்தமா இருக்க அதுவே ஒரு நிதியாக இருந்திருக்கு அந்த நிதிய ரக்ஷணம் பண்றவர் அதுல தீட்சிதராக இருந்திருக்காருன்னு சொல்ற பெருமாளுக்கு சொல்லச்சு சரணாகத ரக்ஷனாக இருந்திருக்க சரணாகத பரித்ராண சப்தபந்து தீட்சிதான்னு பெருமாளை சொல்லி சொல்ற சரணாகத ரட்சணம் அவரும் ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறாரா அவதாரம் பண்ணச்சேயும் அவருடைய சயமான திசையிலையும் அவர் ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறார் அந்த சங்கல்பம் என்னன்னாக்க யாரெல்லாம் சரணாகதி தன்னிடத்துல சரணாகதி பண்றாளோ
அவர் எவ்வளவுதான் குற்றம் புரிந்தவர்களாக இருந்தாலும் எரிவா ராவணஸ்வயம்னு சொல்ற அப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட அவளை ரட்சணம் பண்றதுதான் தன்னுடைய சங்கல்பம்னு சொல்லி ஒரு பெரிய யாகத்துல அந்த சரணாகத ரட்சணம்ன்ற ஒரு யாகம் அதுல பெருமாளும் தாயாருமா சேர்ந்து தீட்சிதர்களாக இருந்திருக்காருன்னு சொல்லி சொல்ற இந்த இடத்துல சுவாமி தேசிகன் அவதாரத்திலேயே ஒரு தீட்சையோட தான் அவதாரம் பண்ணிருக்காராம் இதுல என்ன தீட்சைனாக்க ஸ்ரீ சங்கமேந்திர சித்தாந்த நிதி ரட்சைக தீட்சிதம் எம்பெருமானாருடைய சித்தாந்தம் அந்த சித்தாந்தமாகிற ஒரு பெரிய நிதி அந்த நிதியை ரட்சணம் பண்றதுன்ற ஒரே ஒரு குறிக்கோளோட சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணிருக்க என்பதுதான் சத்தியமான ஒரு விஷயம் இதுல சுவாமி தேசிகன் ஸ்ரீபாஷ்யத்துக்கு அவர் சொல்லச்சு வரிசையா சொல்லிட்டு சுவாமியினுடைய நாள் பாட்டுல சொன்ன வாத்தாசனவர விவரண வகுமா பாஷ்யம் வகபெருநாள் வகுளாபருண பெருமாள் தமிழின் வாசி அறிந்திடுநாள் பேதாபேதம் பிரமமினா வகை பிரமம் தெளிவித்திடுநாள் பேச்சொன்னுக்கு சததூஷணியை பேசிய தேசிகனாள் தீதாகிய பிற மாயக்கலைகள் சிக்கன வென்றிடுநாள் திக்கட்டும் புகழ் ஸ்ரீபாஷ்யத்தை தெளிய உரைத்திடுநாள்னு சொல்லி சொல்ற இந்த திக்கட்டும் புகழ் ஸ்ரீபாஷ்யத்தை தெளிய உரைப்பதற்காக இதுக்கு முன்ன சொன்னது மொத்தம் அது பண்ணாதான் இந்த திக்கட்டும் அதாவது இந்த திக்கட்டிலையும் எட்டு திக்கிலையும் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய புகழை பரப்ப முடியும் பேச்சொன்னுக்கு சததூஷணியை பேசிய தேசிகனால்னா இந்த ஸ்ரீபாஷ்யத்துல அந்த சேவிக்கிறவாளுக்கு தெரியும் சததூஷணி மொத்தம் ஜிஜ்யாசாதிகரணத்துல வரக்கூடிய விஷயங்கள் மொத்தம் டாபிக் பை டாபிக்கா எடுத்துட்டு அந்த விஷயத்துல அந்த காலத்துல யாதவ பிரகாச பாஸ்கரர் சங்கரர் அவளுடைய மதங்கள்லாம் இருந்திருக்கு அந்த மதங்கள்லாம் ஏற்புடையதாக இல்லைன்றத அந்த இதர மதத்தை நிரசன பூர்வமாக பூர்வகமாக சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணிருக்கேன் இதெல்லாம் இதுல சததூஷணி சேவிக்கிறதுக்கே ஒரு பாக்கியம் வேணும் அதுல சததூஷணியில பார்த்தோம்னாக்க ஒரு அந்த அற்புதமான ஒரு நிர்வாகங்கள்லாம் இருக்கும் இதுல பேதாபேதம் பிரமமெனா வகை பிரமம் தெளிவித்திடுநாள்னு சொல்லச்சு பிரமம் யாதவ பிரகாச மொத்தத்துல பேதமாகவும் அபேதமாகவும் இருக்குன்றது ஒரு பிரமம் அந்த பிரமத்தை பேதாபேதம் பிரமம் என வகை பிரம் முதல் பிரமம்ன்றது பிரம்மத்தை சொல்றது ரெண்டாவது சொல்றது இருக்க பிரமம் தெளிவித்திடுநாள்னு சொல்றது இருக்க அது பிரமத்தை போக்கடிக்கிற நாள்னு சொல்லி யாதவ பிரகாச மொத்தத்தெல்லாம் சொல்லி சொல்ற இப்போ இவர்களுடைய வார்த்தைகள் எல்லாமே பிரமிச்சென்று சொல்ற வார்த்தையே தவிர வேதத்தினுடைய ஏகதேசத்தை தான் புரிஞ்சுட்டு இன்னொரு பகுதியை புரிஞ்சிக்காமல் சொல்ற வார்த்தை பிரமத்தினால சொல்ற வார்த்தைன்றத நிரூபணம் பண்ற இப்படி இதெல்லாம் பண்ணினாதான் திக்கட்டும் புகழ் ஸ்ரீபாஷ்யத்தை தெளிய உரைத்திடனால்னு ஸ்ரீபாஷ்யத்தினுடைய அர்த்தத்தை எல்லா திக்கிலையும் சொல்லக்கூடியதாக ஆகும் அப்படி ஸ்ரீ சங்கமேந்திர சித்தாந்த நிதி ரட்சைக தீட்சிதம் அந்த நிதியை ரட்சணம் பண்றதுன்னாக்க எப்படி ரட்சணம்ன்றது பார்க்கணும் சதுபதேசத்தினாலையும் ரட்சணம் பிறர்களுடைய மதத்தினால கலக்கம் வராமல் பார்த்துக்கிறது சத்துக்களுக்கு உபதேசம் பண்றது மீதி நிதியை ரட்சணம் வேணா லாக்கர்ல வச்சு வைக்கலாம் எங்கேனா பண்ணி வைக்கலாம் புதையில பூமியில தோண்டி வச்சிருந்த ரட்சணம் பண்றதுன்றது இருக்கலாம் ஆனா ஞானத்துக்கு ரட்சணம்ன்றது என்னன்னாக்க சத்தாஸ்திரத்துல அதை கொடுக்கறது தான் அது ஆகையால நிர்விட்டம் யதிசார்வபௌம வசசாம் ஆவருத்தி பெரியவனம்னு சுவாமி தேசிகன் தன்னுடைய காலம் முழுக்க எம்பெருமானாருடைய சீசூக்திகளை பிரவர்த்தனம் பண்ணியே தன்னுடைய காலம் மொத்தத்தையும் போக்கினர்னு சொல்லி சொல்றார் அது சுவாமியினுடைய திருவாக்கினாலேயே சொல்றது திரிம்சத்வாரம் விசுத வேதாந்தகன்னு சங்கல்ப சூரியோதயத்துல ஒரு முறை ரெண்டு முறை இல்ல 30 முறை இந்த ஸ்ரீபாஷ்ய காலட்சேபம் தான் தெரிவி பண்ணிருக்கிறது அவருக்கு சிஷ்யா தட்சிஷ்யாளுக்கு பிரவர்த்தனம் பண்ணினதை சொல்லியிருக்க அப்படி பண்ணினதுனாலதான் அந்த எம்பெருமானாருடைய நிதி இருக்க ஸ்ரீ சங்கமேந்திர சித்தாந்த நிதி அந்த சித்தாந்தமாகிற நிதியை ரக்ஷணம் பண்றதுலயே தீட்சை பண்ணினவராக இருந்திருக்க என்பது அர்த்தம் ஸ்ரீ சங்கமேந்திர சித்தாந்த நிதிரட்சைக தீட்சித இப்போ சாமான்யமா ரக்ஷணம் பண்றேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்
அதை விட்டுட்டு அதுல தீட்சிதன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்க. அந்த தீட்சிதன்ற வார்த்தையை சொன்னதுக்கு தாத்பரியம் என்னன்னா, இது சங்கல்ப புரஸ்தரமாக செய்யக்கூடிய ஒரு செயல், அதுதான் தீட்சைன்னு சொல்றது. இப்படி சுவாமி தேசிகன் இல்லாத போயிட்டேர்னாக்க இந்த சித்தாந்தத்துக்கு ஸ்தாபனமே இல்லாத போயிடும் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இதுல எதிராஜ சப்தத்தில சுவாமியே சாதிச்சிருக்க அந்த ஒரு ஸ்லோகத்தையும் நாம பார்த்தோம்னாக்க அதனுடைய விசேஷத்தை தெரியல நமக்கு. அதாவது திருநாராயணபுரத்துல ஒரு நடந்த ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியை மனசுல வச்சுண்டு சுவாமி சாதிக்கிற ஒரு விஷயம். திருநாராயணபுரத்துல வேதமாதா இருந்தாலும் அந்த வேதமாதா இருந்துருக்கச்சே அவளிடத்துல போய் இப்ப எம்பெருமானார் இடத்துல எல்லாரும் சொல்லி சொல்லிட்டு இருக்க, இவர் உங்களுடைய காலத்துக்கு அப்புறமா இந்த சித்தாந்தம் எல்லாம் என்ன ஆகும் என்ன ஆகும்னு தெரியலையே அப்படின்னு ஒரு எண்ணத்தோட இருந்துருக்கச்சே, சரி அங்க ஒரு வேதமாதா இருந்துருக்க அவளை போய் கேளு அவள் சொல்லுவான்னு கேட்கிறாளாம். எல்லாரும் அவரிடத்துல போய் கேட்கிறாளாம், அவ ஒண்ணுமே சொல்லலையா, இவ வந்த உடனே தலைய வாரிண்டு இந்த ஒரு இது எல்லாத்தையும் தலை அது வரைக்கும் தலை விரிச்சுட்டு இருந்தாலும் இவன் வந்த உடனே தலையை வாரிக்கிறான், தலையை பின்னல் பின்னிக்கிறான், அதுல வந்து ஒரு சேப்பு கயிறால இந்த பின்னலை பின்னி அதை முடிச்சு போடுறான், இன்னொரு வெள்ளை கயிறை ஒண்ணு எடுத்து அதை திருடமாக முடிச்சு போட்டுக்கிறாளாம். இந்த வெள்ளை கயிறனால முடிச்சு போட்டுக்கிறதுனால என்ன அர்த்தம்னு கேட்டா, இந்த சேப்பு கயிறு என்னன்னா இந்த வேத மாதா தான் இவோ, அந்த இவளுடைய எம்பெருமானாருடைய அவதாரத்துக்கு முன்ன அவ தலைவிரி கோலத்துல இருக்கனாக்க வேத வேத வாக்கியங்களுக்கெல்லாம் அர்த்தத்தை தலா தலா ஒவ்வொரு மாதிரியாக சொல்லிட்டு இருக்காளாம். இதுல மூணு பின்னல் பேத ஸ்ருதி அபேத ஸ்ருதி கடக ஸ்ருதினு மூணு ஸ்ருதிகள், இதுதான் அவளுடைய தலைமுடி. இத பின்னி இந்த பேத ஸ்ருதி அபேத ஸ்ருதி கடக ஸ்ருதி இது மூணுத்துக்கும் சமன்வயம் பண்ணினவர் யாருன்னா, இந்த தலையை வாரி பின்னின அந்த சேப்பு கயிறோட இருந்துருக்கிற எம்பெருமானார் தான். அவர் பண்ணினதுனால சிரந்தன சரஸ்வதி சிகரபந்த சைரந்திகான்னு சொல்லி சொல்ற. இப்ப அதுக்கு மேல ஒரு வெள்ளை கயிறை போட்டு கட்டினார். அன்னைக்கே பாஷிக்காரன் தீர்மானம் பண்ணிட்டு தாம் பண்ணினதோட மாத்திரம் நிக்கல, இன்னும் சுவாமி தேசிகனும் அவதாரம் பண்ணி இந்த சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ண போறே, அதுக்கப்புறம்தான் இந்த சித்தாந்தத்துல எந்த விதமான கலக்கம் இல்லாத போக போறதுன்றதுதான் தெரியப்படுத்துற. அத மனசுல வச்சுட்டுதான் இந்த இடத்துல குமார வரதாச்சார சுவாமி ஸ்ரீ சங்கமீந்திர சித்தாந்த நிதிரட்சை கதீட்சித என்று இந்த சம்போதனத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ற. என்ன பிரார்த்தனை வேணும்னா, நியதம் குரு தாசம் மாம் சர்வதந்திர ஸ்வதந்திரதே. சர்வதந்திர சுதந்திர என்கிற இன்னொரு சுவாமியினுடைய பிரதத்தை சொல்லி சம்போதனம் பண்ற. இது வந்து பிரியபிராட்டியா சுவாமி தேசிகனுக்கு அனுகிரகித்த ஒரு பிரதம், சர்வதந்திர சுதந்திரன்றது. இந்த சர்வதந்திர சுதந்திரன்ற பிரதத்தை இது பெரிய பிராட்டியார் நமக்கு கொடுத்துட்டேரேன்றதுக்காக என்னென்னலாம் சுவாமி பண்ணினேன்றது சுவாமியினுடைய சரித்திரத்துல தெரியும். ஒரு கட்டட தொழிலாளி உனக்கு கட்ட தெரியுமான்னாக்கா அதுக்காக அவனுக்காக கணக்கு கட்டுறேன். ஒரு பாம்பாட்டி வந்து நீ உனக்கு பாம்பை வந்து உன்னால காப்பாத்த முடியுமான்னு சொன்னாக்க பாம்பதுக்கு தெரியுமான்னாக்க அதை பண்றேன். ஒரு செருப்பு தொழிலாளி உனக்கு செருப்பு தைக்க தெரியுமா நீ சர்வதந்திர சுதந்திரன்னு சொல்லிக்கிறேன்னு கேட்டாக்க அதுவும் தெரியும்ன்றத காண்பிக்கிறேன். இப்படி இதுக்கெல்லாம் இவர் காண்பிச்சு என்ன ஆகணும், இவருக்கு ஒண்ணும் ஆக வேண்டியது இல்ல. ஆனா சர்வதந்திர சுதந்திரன்ற ஒரு பிருதத்தை தாயார் கொடுத்துட்டா தாயார் கொடுத்த பிருதம் வீணா போக கூடாது, இவருக்கு போய் நம்ம கொடுத்துட்டோமேன்னு தாயார் நினைச்சுக்க கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளவு காரியத்தையும் பண்ணினார். அந்த பிருதத்தை சொல்லி வெறும் வேதாந்தம் மாத்திரம் இல்ல, எல்லா விஷயத்தும் எல்லா தந்திரங்களும் அவரதீனமாக இருக்கின்றது. அதை கொண்டு உம்மிடத்துல நான் ஒரு பிரார்த்தனை பண்றேன், மாம் நியதம் தாசம் குரு, உமக்கு தாசபூதனாக எப்பவும் இருக்கும்படியாக பண்ணுன்னு சொல்லி சொல்ற. இதுல ஒரு சூட்சமான ஒரு விஷயம் சொல்லிருக்கு, ஆச்சாரியன் இருக்க தாசத்தோன்றது இருக்க
அனைத்த தாசத்துவம் நைத்த தாசத்துவம் ரெண்டு வகைப்படும். நாம விருத்திக்காக போற இடத்துல பார்த்தோம்னாக்க அங்கேயும் சில பேருக்கு நாம அடிமையாக வேலை பண்றதுன்றது இருக்கு. அது அநியத்தம். ஒரு கால விசேஷத்துல ஒரு தேச விசேஷத்துல இப்படி அவர்களுக்கு தாசனாக தொண்டு புரிய வேண்டிய ஒரு நிலை நமக்கு ஏற்படலாம். அதே சமயத்துல ஆச்சாரியால் இடத்துல ஆச்சாரியால் சுவாமியாக இருந்துருக்க நாம தாசனாக இருந்திருக்கேன்னா காலட்சேபம் சொல்ற நாள்ல மாத்திரம் இல்ல, உபன்யாசம் கேட்கிற நாள்ல மாத்திரம் இல்ல, சமாசேனம் பண்ணுகிற நாள்ல மாத்திரம் இல்ல, திகாமுத்திர பரத்ராபின் பின்னாடியே சொல்ல போறேன். ஆகையால எல்லா சமயத்திலையும் அந்த தாசவருத்தித்தம் தாசபூதா சத சர்வேஷ் ஆத்மா பரமாத்மனு அந்த பரமாத்மாவுக்கு எல்லாருமே எப்படி இயல்பாகவே தாசர்களாக இருந்திருக்காளோ அதே மாதிரி என்னைக்கெல்லாம் ஆச்சாரிய வரணம் பண்ணி ஆச்சாரிய அனுகிரகத்தை நாம பெற்றவர்களாக இருந்திருக்கோமோ அன்னையிலிருந்து எல்லா சமயத்திலையுமே அவருக்கு தாசர்கள் தான் நாப்போ என்கிற எண்ணம் எப்பவும் இருக்கணும்னு சொன்ன. அது இல்லாத போயிடுமாண்ணா இருக்குதானே இருக்கும் என்ன நினைச்சா சில பேருக்கு என்ன வரும்னு கேட்டோம்னா ஆச்சாரியாளிடத்துல வாசிக்கிறார் ஆச்சாரியா பாத மாதத்தே பாதம் சப்ரம்மச்சாரி ஜீங்கிறது. எனக்கு என்னமோ சுவாமிலாம் காலட்சேபம் பண்ணந்தானு காலட்சேபம் பண்ணச்சு எவ்வளவு விசாரமா சொன்னேன்லாம் எனக்கு தெரியல. அப்புறம் என்னுடைய பரிசிரமத்தினாலதான் எனக்கு இந்த வேதாந்தத்துல ஒரு ஞானம் வந்தது, இல்ல இந்த சாஸ்திரத்துல எனக்கு ஞானம் வந்ததுன்னு சொல்லி சொல்றோம். இப்படி எல்லாம் சொன்னிருந்தாக்க அப்போ தாசத்துவம் போயிடும். காலேஜில் பாடம் வாசிக்க போறோம், கிளாஸை அட்டன் பண்ணல, கிளாஸை அட்டன் பண்ணாது நான் வந்து இதெல்லாம் தெரிஞ்சிருக்கேன், அவர் என்ன சொல்ல போறாரு அவர் என்னங்கிட்டானா சொல்லிட்டு இருக்கேன், அதை காட்டில நான் புத்தகம் பார்த்தாலே எனக்கு என்ன புரிஞ்சு போறது நான் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு போறவா எத்தனையோ பேர் இருந்துருக்கா. ஆனா வேதாந்த சாஸ்திரத்தை அப்படி நினைக்க கூடாது. அவருடைய அனுகிரகத்தினாலதான் நமக்கு எப்பவும் வருதுன்னு சொல்லி நாம அந்த ஆச்சாரியனுடைய கட்டாட்சத்தை நம்ம எப்பவுமே நினைக்கணும்னு சொல்லி சொல்ற. ஆச்சாரியனுடைய கட்டாட்சத்தினாலதான் தத்தீதே கச்சிதா கிர்த்தாக பிரகாஷந்தே மகாத்மனான்னு சொல்லிட்டு அவ சொல்லின அர்த்தங்களும் சொல்லாத அர்த்தங்கள் நமக்கு புத்தித்தமாக ஆறத்துக்கும் காரணமாக இருந்திருக்கிறது ஆச்சாரிய கட்டாட்சம்தான். ஆகையால அந்த தாசத்துவம் இருக்க எப்பொழுதும் இருக்கணும்ன்றது, எந்த ஒரு சமயத்திலையும் அகங்கார கர்ப்பிதமாக நான் ஆகக்கூடாதுன்றத அந்த பிரார்த்தனை தான் இங்க சொல்லி சொல்ற. ஸ்ரீ சையமேந்திர சித்தாந்த நிதிரட்சைக தீட்சித நியதம் குரு தாசம் மாம் சர்வதந்திர ஸ்வதந்திரதே. ஞானபக்தியாதி சத்சம்பிரத சம்பத் ஞானபக்தியாதி சம்பத் பிரதாயின்யானுகம்பயா யாததாமிதி வீட்சஸ்வ வேதாந்தாச்சாரியவர்ய மாம். இது ஒரு அற்புதமான ஒரு பிரார்த்தனை. ஞான பக்தியாதி சத்சம்பத் பிரதாயின் ஞானுகம்பயா, சுவாமியினுடைய அனுகிரகம் அனுகம்ப கருணை. அந்த கருணை எதை கொடுக்கறதுன்னா எது வேணா கொடுக்கறதுக்கு இருக்கும். சுவாமியினிடத்துல போய் பிரார்த்தனை பண்ணுவானா, பிரம்மச்சாரி பிரார்த்தனை பண்ண, அவருக்காக தாயாரிடத்துல போய் பெருமாள் சுவாமி தேசிகன் பிரார்த்தனை பண்ண, யோகாரம்ப துரதுமுனோஷுந்தாம் பூமே தனபதி கிருஹாத் அம்பராத் அம்புதேர்வா தாரா நிறியாந்த் அதிகம் அதிகம் வாஞ்சிதானாம் வசூனான். பணம் விரும்புறவாளுக்கு எங்கெங்கெந்தோ வந்து கொட்டுறது, அது சுவாமியினுடைய கட்டாட்சம் இருந்ததுனாக்கா பணம் விரும்புறவாளுக்கு அந்த வந்துடுறது. ஆனா அந்த சுவாபாவிகமாகவே அந்த சுவாமியினுடைய கட்டாட்சம் எதை பொழிகிறது என்றதுதான் பார்க்கணும். ஞான பக்தியாதி ஞானம் எம்பெருமா இதுல சாஸ்திரத்துல சொல்லச்சே சொல்லிருக்கு, நாம இது வேணும் அது வேணும் எல்லாம் பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணக்கூடாது. பெருமாளுக்கு நமக்கு தெரியும் நமக்கு எது வேணுமோ அதை நாம பிரார்த்தனை பண்றோம்னு சொல்லி சொல்ற. வரதராஜ ஸ்தவத்துல ஆழ்வான் சாதிக்கிற பிரியம் இதர ததாபி எத்யதா விதரதி விதரதி வரத பிரபோத்வம்னு சொல்லு. நாம் விரும்பினதாக இருக்கலாம் விரும்பாததாக இருக்கலாம். பிரியம்ன்றது விரும்புறது, இதரது அப்பிரியம்ன்ற வார்த்தையை சொல்லாத இந்த பிரியத்தை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கக்கூடியது எது. எத்யதா நீ எதெல்லாம் நீ எப்படி எப்படி நீ எனக்கு கொடுக்குறியோ தது அனுபவனமேவ யுக்தம் ஹிமே மனஹா
அதை அனுபவிக்கிறது தான் எனக்கு யுக்தம்னு என் மனசு சொல்றது. ஏன்னா ஸ்வயி நிஹித பரோஸ்மி சோஹம், ஒன்னிடத்துல பரத்தை சமர்ப்பிச்சுட்ட, சமர்ப்பிச்ச பிற்பாடு எனக்கு எது நீ நல்லதுன்னு நீ நினைக்கிறியோ அதை அனுபவிக்கிறது தான் எனக்கு விசேஷம்னு சொல்லிருக்கு. ஒரு வைத்தியனிடத்துல போய் இந்த ரோகம் எனக்கு இருக்கு, இந்த ரோகத்தை நீ போக்கடிக்கணும்னு வைத்தியனிடத்துல போய் சொல்லிட்டோம், சொல்லியாச்சுன்னாக்க அந்த வைத்தியன் திட்டிக்கிற மருந்தா கொடுத்தாலும் சரி, இல்ல சஸ்திர சிகிச்சை பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் இப்படி பண்ணாதான் அந்த ரோகம் போகும்னு அவன் என்ன தீர்மானம் பண்றானோ, அந்த வைத்தியர் என்ன தீர்மானம் பண்றானோ அதை நாம அனுபவிக்கிறோம், அதை நாம ஏத்துக்கிறோம். அதே மாதிரி எல்லாம் சர்வ வைத்தியராக எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான், அவர் நமக்கு எது பிரியமாக இருக்கிறதோ இல்ல பிரியம் இல்லாததாக இருக்கிறதோ, எது நமக்கு அனுபவிக்கணும்னு அவர் கொடுக்கிறாரோ அதை அப்படியே நாம ஏத்துக்கிறது தான் நம்மளுடைய கடமை. ஆகையால பெருமாளிடத்துல பிரியமாக இருக்கிறது, இஷ்ட பிராப்தி, அனிஷ்ட நிவர்த்தின்னு சொல்லிட்டு நம்ம இது வேணும் அது வேணும்னு எல்லாம் நம்ம கேட்க கூடாதுன்றது ஒரு சாஸ்திரம். ஆனா ஒரு விஷயத்த பிரார்த்தனை பண்ணலாம்னு சொல்லியிருக்க அந்த இடத்துல. என்ன பிரார்த்தனைன்னா, ஆத்ம விஷயக்குமான ஞானம், பெருமாளிடத்துல பக்தி, இத ரெண்டையும் பிரார்த்தனை பண்ணலாம்னு சாஸ்திரத்திலேயே சொல்லிருக்கு. இந்த பிரார்த்தனையை தான், இது பிரார்த்தனையே பண்ணுவானா அந்த பிரம்மா சுவாமி தேசிகனுடைய கிருபா கட்டாட்சம் இருந்ததுன்னாக்க அது பொழியறதே என்னன்னாக்க, அந்த அந்த தேசிகனுடைய கட்டாட்சத்தினால வரக்கூடியது பணம் காசெல்லாம் கிடையாது, நமக்கு வரக்கூடியது பகவத் பக்தி, பகவத் ஞானம், ஆத்மவிஷேகமான ஞானம்தான். ஞான பக்தியாதி, ஞானம் பக்தி, இதுல எல்லா இந்த ஆதி சப்தத்தினால இன்னும் என்னன்னா, பாகவதாரிடத்துல பக்தி, பாகவதாரிடத்துல பாகவத கைங்கரியங்கள், பகவத் பாகவத கைங்கரியம், இப்படி எல்லாம் இதெல்லாம் பிரார்த்திக்கலாம். நாம இப்படிப்பட்ட பிரார்த்தனைய சம்பத்து, இது சம்பத்து சத் சம்பத்துன்னு ரெண்டு வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒரு விசேஷம் இருக்கு. சம்பத்துன்னு சொன்னா தனம்னு அர்த்தம். இது பேங்க்ல கிரெடிட் பேலன்ஸ்ல இருந்துட்டு இப்படி பாஸ் புஸ்தகத்தை பார்த்துட்டு இருக்கிறது இருக்க, இது சம்பத்து, இது பெரிய பணக்காரன்னு சொல்றது. இதெல்லாம் சத் சம்பத்து இல்ல, நல்ல சம்பத்து இல்ல. நல்ல சம்பத்தாக இருக்கிறது ஞானம், வைராக்கியம், பக்தி, இதெல்லாம் தான் சத் சம்பத்து. இந்த சம்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கிற பிரதாயில் அனுகம்பையா, இப்படி அந்த சுவாமி தேசிகனுடைய கட்டாட்சத்தினால என்ன பண்ணணும்னா, வியாதசாவிதி வீட்சஸ்வ வேதாந்தியவரியமாம் அசௌ சாத் ஆ முதல்வன் என்பதாக சொல்ற சுவாமி தேசிகனுக்கு நடாதூர் அம்மாளுடைய கட்டாட்சம் ஏற்பட்டது. அசௌ சாத் அப்புள்ளாருடைய அனுகிரகம் அவருக்கு ஏற்பட்டது. ஆகையால இவரை பொறுத்த வரைக்கும் வேதாந்தாச்சாரிய, அதாவது வேதாந்த சித்தாந்த விஜயத்வஜமாக இவர் இருக்கணும்ன்றதுனால அதை நடாதூர் ஆழ்வான் காலக்ஷேப கோஷ்டியில சுவாமியை அனுகிரகம் பண்ணினர். அசௌ சாத் இவன் இப்படிப்பட்டவனாக ஆகட்டும், நம்மளுடைய சம்பிரதாயம் இவர் மூலமாக பெருகட்டும், பூரி கல்யாண பாஜனம்னு சொல்லி சொல்ற மேல்மேலும் மங்களங்கள்லாம் இவனுக்கு உண்டாகட்டும்ன்றதெல்லாம் ஆச்சாரியனுடைய கட்டாட்சம் விழுந்தது. உமக்கு நடாதூர் ஆழ்வானுடைய, நடாதூர் அம்மாளுடைய கட்டாட்சமும் அப்பள்ளாருடைய கட்டாட்சமும் இருக்கிற மாதிரி எனக்கு உம்முடைய கட்டாட்சம் வேணும்னு சொல்லி சொல்ற. இந்த சியாத சாவித்தின்னு சொல்றது இருந்திருக்க, அதிகரண சாராவடியில சுவாமி தேசிகனே இதே வார்த்தையே பிரயோகம் பண்ணிருக்க. நான் இந்த அதிகரண சாராவளி கிரந்தம், வேதாந்த கிரந்தத்தை நான் பண்றேன்னாக்க என்னுடைய ஒரு செயல்னால நடக்கல, இந்த ஆச்சாரிய கட்டாட்சத்தினால அனுபதினு சொல்லிட்டார், ரெண்டு பேரையும் சொல்லிட்டு நடாதுரம்மா அப்புள்ளார் இவர் ரெண்டு பேருடைய ஒரு கட்டாட்சம் ஒரே சமயத்துல என் மேல விழுந்ததுனாலதான் இந்த காரியத்தை பண்ண முடியறதுன்னு சொல்ற. அதே மாதிரி உம்முடைய கட்டாட்சம் எங்களுக்கு வேணும், அந்த கட்டாட்சத்தினாலதான் வந்து எங்களுக்கு ஒரு சத்தையே ஏற்படும். ஆகையால இப்படிப்பட்ட ஒரு முறையில என்ன நீர் கட்டாட்சிக்கணும்னு இந்த ஸ்லோகத்தினால பிரார்த்தனை பண்ற. ஞான பக்தியாதி சத்சம்பத் பிரதாயின்யானுகம்பயா வியாதசா விதி வீட்சஸ்வா வேதாந்தாச்சாரியவரியமாம். இதுவரைக்கும் இன்னைக்கு இருக்கட்டும், அடுத்த ஸ்லோகங்களை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.